இறை தூதர் காட்டிய சகோதரத்துவம், சகோதரத்துவம் ஈமானின் ஒரு அடிப்படையாக இருக்கிறது. இஸ்லாம் சகோதரத்துவத்தை வலியுறுத்துற ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இன்னமேல் மூமினோன இஹ்வா, நிச்சயமாக மூமின்கள் எல்லாரும் சகோதரர்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஈமானுள்ள மக்கள் அனைவரையும் நாம் நேசிப்பது, அவர்களுடன் பாசமாக இருப்பது, அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் துடைப்பது, அவர்களுக்கு நன்மை செய்வது, இப்படியெல்லாம் நாம் நடப்பது அல்லாஹ்வின் தூதர் இபாதத்தாக கற்று தருகிறார். முஹம்மது நபி கூறினார்கள், நீங்க ஈமான் கொள்ளாதவரே சொர்க்கத்துக்கு போக முடியாது. அதே போல் ஒருவரை ஒருவர் நேசிக்காத வரை உண்மையான முகமினா முடியாது என்று கூறினார்கள் உங்களிடையே நீங்கள் சலாத்தை பரப்புங்கள். அப்படி பண்ணா உங்களுக்கு இடையே நேசம் உண்டாகும். அல்லாட நேசம் எதில் இருக்குதுன்னா, நம்ம மற்றவங்களை நேசிச்சா அல்லாஹ் நம்மளை நேசிப்பான். முஹம்மது நபி ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டினார்கள். ஒரு நாள் ஒரு மனிதன் தன் நண்பனை ஊருக்கு பார்க்க போய்கொண்டிருந்தார்கள். இதில் அல்லாஹ் ஒரு மலக்கை மனிதன் வடிவில் அனுப்புகிறான். அந்த மலக்கு கேட்டாரா எங்க போ, அந்த மலக்கு மனிதத்தை கேட்டாரா எங்க போறீன்னு. அந்த மனிதர் சொல்றாராம், இந்த ஊர்ல என்னோட நண்பன் இருக்கிறான், அவனை நான் பார்க்க போகிறேன் என்று அந்த மனிதர் சொன்னானா. அதுக்கு அந்த மலக்கு சொல்றானா, ஏன் நீ உங்கள் நண்பனை பார்க்க போகிறியா, அவன்கிட்ட ஏதாவது வேணுமா, அவன்கிட்ட ஏதாவது நன்மையை அடைய விரும்புகிறாயான் என்று கேட்டாராம். அதுக்கு அந்த மனிதர் சொல்றானாம், இல்லை இல்லை, நான் எதையும் நம்பி போகவில்லை, அல்லாவுக்காக நேசிச்சேன், ஆனால் என் நண்பனை நான் பார்க்க போகிறேன். அதுக்கு அந்த மலக்கு சொல்றாராம், நீங்க அல்லாவுக்காக நேசிச்ச மாதிரி அல்லாஹ் உன்னை நேசிச்சு விட்டான் என்று கூறினார்கள். இது சஹீ முஸ்லிமில் வந்துகிறது. அல்லாஹ்வுக்காக மக்களை நேசிச்சா அல்லாஹ் சொல்றான், மறுமை நாளில் உனக்கு ஆஷ் நிழல் தருகிறேன் என்று சொல்றான். அதுக்கு முஹம்மது நபி அழகாக சொல்லுகிறார், முஹம்மது நபி அழகாக சொல்லுகிறார் அல் முஸ்லிமும் அஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம்க்கு சகோதரர் ஆவார். அப்படியானால் அவனுக்கு அவன் அநியாயம் செய்ய மாட்டான், அவனுக்கு அவன் கேடு நினைக்க மாட்டான். எனவே நாம் ஒருவரை ஒருவர் கோபம் கொள்ளாமல் பொறாமை கொள்ளாமல் அல்லாஹ்வுக்காக நேசிச்சு நாம் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவராக அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நம்மை ஆக்கியருவானாக. ஆமீன். வாஹிதான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹ். நஹ்மதுஹு வ நுஸல்லியலா ரசூலுஹில் கரீம் அம்மா பத். நான் பேச போற தலைப்பு இறை தூதர் காட்டிய சகோதரத்துவம். இன்னமல் மூமினோன இயகுவா, நித்தியமாக மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள். அகிலத்தின் அடிபடியான அல்லாஹுவின் இந்த கலாம் இஸ்லாத்தின் தாரகமந்திரம். ஒருவர் தீனம் ஒளி நிறம் போன்ற பெருமைகளுக்கு அப்பாற்பட்டு திருக்கலிமாவின் இஸ்லாம் மனிதர்களை சகோதரத்துவத்தால் பிணைக்கிறது. அல்லாஹுவின் ஒற்றுமை என்னும் கருத்தை மாற்றி பிரித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். இந்த அல்லாஹ்வுடைய கலாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சத்திய சகாபாக்களும் வாழ்க்கையில வாழ்வித்து சென்றுள்ளார்கள் என்றால் அது மிகையாகாது. உலகத்தின் துரோணங்களை அழித்து போட்டி போறாமை என்று
அழுக்குகளை தூய்மைப்படுத்துங்கள். உனக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் உன் சகோன் விரும்ப வேண்டும். அப்பதான் நீ உண்மையான மூமினா இருக்க முடியும். என்னால் நபி சொல்ல சுவாம் கூறினார்கள். முந்தி ஷாம் நகரின் வியாபாரிகளை பற்றி நிகழ்வு. அங்கே துணி கடைகள், அத்தர் கடைகள், தயிர் கடைகள்லாம் இருந்துச்சான். அப்போ ஒரு பொருள் வந்து ஒரு ஆள் வந்து வாங்கிட்டு வந்தாங்களாம். அப்போ அடை கடையில் இன்னொரு ஆள் வாங்க வந்தாங்களாம் பொருள். அப்போ நான் வியாபாரம் செஞ்சிட்டேன், பக்கத்து கடையில் போய் வாங்குங்க, அவங்களுக்கு இன்னும் வியாபாரம் நடக்கலை அப்படின்னு மென்மையோடு சொல்லுவாங்க. நபியோட வாழ்த்தப்பட்ட சகாபாக்களால் உருவாக்கப்பட்ட சமூகம் அல்லவா ஈமானிய சகோதரத்துவம். வெறும் சடங்கு விளம்பரம் இல்லை, அது மாறாக கடமையும் உரிமையும் சேர்ந்த இனிப்பு பாலமாகும். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نعم الغرور صلي على رسول الكريم. أما بعد قد نتكون استغادة لسعودي الهلين يتود الكثير سعودة من التلبين إن شاء الله هم الذين بيسبوا هنجين رسول الله عليه السلام أبغل تنوارين جنة تبنبغلور வாழ்ந்திருந்த சகோதரத்துவம் என்ற பண்போடு வாழ்ந்தும் போதித்தும் காட்டியிருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன இஃவத்துன் ஃபஸ்லிஹூன பைன அஹவைக்கும் வத்துக்குல்லாஹ் லஅல்லக்கும் துர்கமூன். நம்பிக்கை கொண்ட அனைவரும் சகோதரர்கள் தான். உங்கள் சகோதரோடு இணக்கத்தை ஏற்படுத்துங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சகோதரத்துவத்தை பேர சொல்கிறான். ஆனால் நாமோ பல இயக்கங்களோடும் பல கொள்கையோடும் பிரிந்திருக்கின்றோம். மேலும் உங்களின் ஒருவர் தனக்கு விரும்புவதிய தன் சகோதரருக்கும் விரும்பும் வரை முழுமையாக இது நம்பிக்கையால ஆக மாட்டார் சொல்கிறார்கள். மேலும் ஒரு அதிசய கேளுங்கள், அவர்களிடம் ஒரு நபி தோழர் இஸ்லாத்தை சேர்ந்தது அது சென்று சொன்னார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவருடைய நாவிலிருந்தும் எவருடைய கைகளிலிருந்தும் முஸ்லிமை பாதுகாப்பு பெறுகிறாரோ அவருடைய செயல் சிறந்த செயல் என்று சொன்னார்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் சஹாபாக்களுடன் அமர்ந்திருந்தார்கள். அப்போதே கிராமப்புற அதபி பள்ளியில் சிறுநீர் கழித்தார். அப்போதே சஹாபாக்கள் தடுக்க முயன்றார்கள். அப்போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், விடுங்கள், அவருடைய தேவை முடியட்டும். அவருடைய தேவை முடிந்ததும் ஒரு வாரி நீரை ஊற்றி சுத்தப்படுத்துங்கள் சொல்லிவிட்டு எளிமையான மார்க்கத்தை கிராமப்புற அதபி பள்ளியில் சிறுநீர் கழித்தார். அப்போதே சஹாபாக்கள் தடுக்க முயன்றார்கள். அப்போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், விடுங்கள், அவருடைய தேவை முடியட்டும். அவருடைய தேவை முடிந்ததும் ஒரு வாரி நீரை ஊற்றி சுத்தப்படுத்துங்கள் சொல்லிவிட்டு எளிமையான மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு தான் நீங்கள் அனுப்பப்பட்டவர்கள் என்று யாரை சிரமப்படுத்த வேண்டாம். அழகாக கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு சகோதரனை பார்த்து புன்னகை செய்கிறது கூட தர்மம் என்று
எனவே நாமோ ஒத்து கொடுத்து விட்டுக் கொடுக்க வேண்டும். மனிதனின் மனதை புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரத்துவத்தை பேணிக் கொள்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் அருள்புரிவானாக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வஸல்லல்லா ரசூலில் கரீம் அம்மா பாத். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால், ஹிஜாப் ஒரு கேடயம். பெண்களுக்கு ஹிஜாப் அணிவது ஒரு பாதுகாப்பு கவசமாகும். பெண்களுக்கு ஹிஜாப் அணிவதனால் தங்களையும் பாதுகாத்துக் கொள்கிறார்கள், மேலும் ஆண்களையும் சலனப்படாமல் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் ஹிஜாபை பற்றி என்ன கூறுகிறான் என்றால், நபியே, நீ உங்களுடைய மனைவிகளுக்கும் உன்னுடைய பெண் மக்களுக்கும் ஈமான் கொண்ட பெண்களுக்கும் தங்களுடைய தலை முந்தானியை தாழ்த்தி கொண்டுமாறு கூறுக. ஹிஜாப் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தளர்வாக இருக்க வேண்டும். உடல் அமைப்பு வெளிக்காட்டமாக இருக்க வேண்டும். அலங்காரமாக இருக்கக்கூடாது. அலங்காரமாக இருந்தால் ஆண்களை கவர்ந்து இழுக்கும். ஆனால் பல பெண்களுடைய ஹிஜாப் அலங்காரமாக தான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபி பெண்களில் ஒருவர் நபிசலாட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கு வலிப்பு நோய் இருக்குது, எனக்கு இந்த கடப்பக்கெல்லாம் போகும்போது எனக்கு திடீர்னு வந்துடுது, என்னுடைய ஹிஜாப் வந்து தூக்கிடுது, எனக்கு வந்து வெக்கமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, எனக்காக இந்த துவா செய்வேன் நபி அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சம்பவம் மூலம் சஹாபிய பெண்கள் தங்களுடைய ஹிஜாபை எப்படி பின்பற்றினார்கள் என்று அறியலாம். ஹிஜாப் அடிமைத்தனத்தை காட்டுகிறது என்று பல கூட்டங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஆனால் உண்மையில் ஹிஜாப் பெண்களை கண்ணியப்படுத்துகிறது, துணிவுடன் செயல்பட உதவுகிறது, பல துறைகளில் பெண்களை சாதிக்க வைக்கிறது. ஆண்களின் பார்வையில் இருந்து பாதுகாக்கும் ஒரு கேடயமாக இருக்கிறது. இஸ்லாம் குடிய முறைப்படி ஹிஜாப் அணிந்து உண்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹித் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃகிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்ல லஹு வமன் யுளில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பாத். இன்னல் ஹம்துலில்லாஹ். நிச்சயமாக அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். நான் உங்கள் முன் பேச போற தலைப்பு ஹிஜாப் ஒரு கேடயம். பெண்கள் விஷயத்தை கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய ஒரே மார்க்கம் இஸ்லாம். பெண்கள் உயிரோடு பொதிக்கப்பட்ட காலத்தில் பெண்ணுரிமை பேசியது இஸ்லாம். பெண் திருமணத்தின் பெயரால் பல ஆண்களின் இச்சைக்கு ஆளான காலத்தில் பெண்ணின் மானம் காத்தது இஸ்லாம். அடிமைகளாக நடத்தப்பட்ட பெண்களுக்கு அவர்களது முழு உரிமையை வழங்க வேண்டும் என்று கூறிய ஒரே மார்க்கம் இஸ்லாம். இது எல்லாம் கூறிய நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் தான் இந்த ஹிஜாஃபையும் அணிய வேண்டும் என்று கூறுகிறது. ஹிஜாப் முக்கிய வணக்கங்களின் ஒன்றாகவும் கடமைகளில் முக்கிய கடமையாகவும் இருக்குது. ஏனெனில் அல்லாஹ் அலங்காரங்களை வெளிப்படுத்துவதை தடை செய்து ஹிஜாப் அணியுமாறு அல் குர்ஆன்ல கட்டளையிட்டிருக்கான். யா அய்யுஹன் நபியு குல் லி அஸ்வாஜிக வபனாதிக வநிஸாஇல் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன. நபியே, நீர் உம் மனைவிகளுக்கும் உம் பெண் மக்களுக்கும் ஈமான் கொண்ட பெண்களுக்கும் அவர்கள் தங்கள் தலைமுந்தானியை தாழ்த்தி கொள்ளுமாறு கூறுவீராக என்று அல்லாஹ் குர்ஆன்ல 33வது சூராவுல 59வது வசனத்துல சொல்றான். ஹிஜாப் என்பது பெண்ணின் கண்ணியத்திற்கும் பாதுகாப்பிற்கும் மிகவும் முக்கியம் என்பதை மேற்கூற இறைவசனம் உணர்த்துது.
அப்படி ஒரு புனிதமான இஸ்லாமிய அடையாளங்களை தம் வாழ்க்கையில் வெளிப்படுத்துற ஒரு முஸ்லீம பயங்கரவாதிகளாக சித்தரிக்கிற ஒரு நச்சுலகத்துல நம்ம வாழ்ந்து வரோம். முஸ்லிம் பெண்கள் அணிகின்ற ஹிஜாப் கேளிக்கைக்கு விமர்சனத்துக்கும் உள்ளாக்கப்படுவது மட்டுமல்லாம அது அணியறதுக்கு உலக நாடுகள்ல தடை சட்டமும் வந்துருச்சு. ஏன் இந்த அவலநிலை? முஸ்லிம் பெண்களுக்கு ஹிஜாப் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு 2013 இருந்து பிப்ரவரி 1 உலக ஹிஜாப் தினம் சர்வதேச அளவில் 50 மேற்பட்ட நாடுகள்ல கொண்டாடுறாங்க. ஹிஜாப்புடைய தினத்தையே கொண்டாடி வரும்போது ஹிஜாப்பிற்கே தடையா? அழகை மறைத்து வாழணும்னு மனிதர்கள் முடிவு செய்யல, அதே அல்லாஹ் முடிவு செய்தது. நபிலான் சலசலம் அவங்க ஒரு ஹதீஸில் வெக்கத்தையும் ஈமானையும் 2 கொம்புகள்னு சொன்னாங்க. வெக்கமும் ஈமானும் ஒன்றோடொன்று ஒட்டியவை. வெக்கம் இல்லைன்னா ஈமான் இல்லாம போயிரும், ஈமான் இல்லைன்னா வெக்கமும் இல்லாம போயிரும். வெக்கமும் ஈமானும் அப்படி ஒரு ஒட்டி பிறந்த இரட்டையர் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆதாரம் புகாரி 9. கண்ணுக்கு இமை போல பெண்ணிற்கு ஹிஜாப். நாம யோசிச்சு பார்க்க வேண்டாமா? எல்லாம் அல்லாஹ் கண்களுக்கு இமைகளை படைத்திருக்கிறான். எதற்காக? கண்களை சிறைப்படுத்துறதுக்காகவா? இல்லையே, கண்களை பாதுகாப்பதற்கு தான் இமைகளை படைத்திருக்கிறான். பெண்களுக்கு ஹிஜாப் கடமையாக்கப்பட்டது அவர்களை சிறைப்படுத்தவோ அடிமைப்படுத்தவோ அல்ல, அவர்களை பாதுகாப்பதற்கு. எனவேதான் அல்லாஹ் ஈமான் கொண்ட அத்தனை பேருக்கும் அல் அவஜாப் என்று 33 சூராவை இறக்கி ஹிஜாப கடமையாக்குனா. ஹிஜாப் மாதிரி வேற ஒரு பாதுகாப்பான ஆடை உங்களால கூற முடியுமா? முடியாது. ஏன்னா ஹிஜாஃபே அழகானது. ஆகவே ஹிஜாப் என்பது ஒழுக்க வாழ்வின் அடையாளம்னு உரக்கச் சொல்வோம். ஹிஜாப் என்பது பெண்ணினத்தின் ஆளுமைக்கான அடையாளம் என்று உரத்து முழங்குவோம். ஹிஜாபின் மீதான விமர்சனங்களை அழகிய முறையில் எதிர்கொண்டு உலகாலும் ஓர் ஒப்பற்ற சமுதாயமாய் மீறுவோம். இன்ஷா அல்லாஹ், எல்லாம் உள்ள அல்லாஹ் தாலா பெண்களின் இதயத்தை தூய இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்து ஹிஜாஃபோடு வாழ்ந்து ஹிஜாஃபோடு மரணிக்க கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரபல் ஆலமீன். இத்துடன் என் உரையை முடிக்கிறேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. Yeah!
நாங்கள் ஹிஜாபிடா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.